வணக்கம் இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம் சிறப்பாக செயலாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாலியல் வழக்கில் கைதான சிவராமன் மரணத்தில் தங்களுக்கு சந்தேகமில்லை நாம் தமிழர் சீமான் பேட்டி மகாராஷ்டிரத்தில் இளம் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிப்பு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் கண்டனம் திரிபுரா மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்பணமாக ரூபாய் நாற்பது கோடியை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் இனி விரிவான செய்திகளை காணலாம் சிறப்பாக செயலாற்றிய காவலர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் மற்றும் முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் காவல்துறை டிஜிபி சென்னை காவல் ஆணையர் சென்னை மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் இங்கு காவல்துறையினர் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சிகள் சிறப்பாக செயலாற்றிய காவலர்களுக்கு நூற்று ஐம்பத்தி ஒன்பது மத்திய அரசு பதக்கங்களையும் முன்னூற்று ஒரு முதலமைச்சர் பதக்கங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார் பாலியல் வழக்கில் கைதான சிவராமன் மரணத்தில் தங்களுக்கு சந்தேகம் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் நாம் தமிழர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பயிற்சியாளர் சிவராமன் குற்ற உணர்வில் தற்கொலை செய்து இறந்து போனார் எனவும் இந்த மனவேதனையில் அவரது அப்பா மது அருந்தி சாலையில் விழுந்து இறந்துவிட்டார் எனவும் சிவராமன் குற்ற செயலில் ஈடுபட்டது தெரிந்ததும் அவரை காவல் நிலையத்தில் பிடித்துக் கொடுத்ததே நாம் தமிழர் கட்சியினர்தான் என்றும் நான் போகிறேன் என்னை மன்னித்துவிடுங்கள் என கடிதம் எழுதியிருந்தார் தம்பிகளிடம் கொடுத்து விசாரிக்க சொன்னேன் என்றும் தான் செய்தது தவறு என்பதால் சிவராமன் இந்த முடிவை எடுத்துள்ளார் எனவும் இதில் எங்களுக்கு சந்தேகமில்லை இது தற்கொலை தான் இதற்கு பின்னால் யாரும் இல்லை எனவும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரத்தில் இளம் பெண்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதற்கு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது மகாராஷ்டிரத்தில் பெண்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது எனவும் பத்லாபூர் போன்ற சம்பவங்களை தடுக்க மாநில அரசு விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் தேவைப்படும் இடங்களில் உள்துறை அமைச்சகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் சிறுமிகள் பெண்களிடையே இதுபோன்ற பல கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என்றும் இந்த சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு நாள் அடைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்க வேண்டும் என்றும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் வலியுறுத்தினார் திரிபுரா மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் நாற்பது கோடியை முன்பணமாக விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது திரிபுரா மாநிலத்தில் கடந்த மூன்று நாட்களாக கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு விடாமல் கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது தொடர் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி திரிபுராவில் இதுவரை இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் பதினேழு லட்சம் பேர் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக எட்டு மாவட்டங்களில் உள்ள நானூற்று ஐம்பது நிவாரண முகாம்களில் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு பேர் தஞ்சமடைந்துள்ளனர் அங்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் திரிபுராவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசின் பங்காக ரூபாய் நாற்பது கோடியை முன்பணமாக விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது நடிகர் விஜய் போன்றவர்கள் கட்சி தொடங்குவதால் திமுகவிற்கு எந்த கவலையும் இல்லை என்று சென்னை ராமாபுரத்தில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார் சென்னை ராமாபுரத்தில் தனியார் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் இருசக்கர வாகன ஷோரூம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட எலக்ட்ரிக் இருசக்கர வாகன ஷோரூமை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப எலக்ட்ரிக் வாகனங்கள் பெருகி வருகின்றன என்றும் அந்த வகையில் தற்போது புதிதாக இரண்டு மாடல்களில்

அவர் அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சிருக்காரு என்ன கொள்கையை முன்வைக்கிறார் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் நம்ம பொறுத்தலிருந்து பார்ப்போம் இதை பற்றி ஒன்றும் திமுக வந்து நாங்கள் வந்து எப்போதுமே எங்களுடைய பலத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு வலுவான கொள்கை இருக்கிறது வலுவான தலைமை இருக்கிறது பெரிய கட்டமைப்பு இருக்கிறது தொண்டர்கள் இருக்கிறது மக்களுடைய ஆதரவு இருக்கிறது எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படிப்பட்ட எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எங்களுடைய பலத்தை எங்களுக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி நடைபெறும் பாஜக இல்லை என்றால் அதிமுக எதிர்கட்சியாக கூட இருந்திருக்க முடியாது என்று நாகர்கோவிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாஜக மத்திய அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கூட்டணி என்றால் கொடுக்கல் வாங்கல்தான் என்றும் நாங்கள் இல்லை என்றால் அதிமுக எதிர்கட்சியாக கூட இருந்திருக்க முடியாது என்றும் இந்திய நாடு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் எனவும் பொதுமக்களுக்கு சேவை செய்யலாம் விஜய் கட்சி தொடங்கி இருப்பதை வரவேற்கிறோம் எனவும் தற்போதுதான் கொடியை அறிமுகம் செய்துள்ளார் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை இப்போது நான் ஜோசியம் சொல்ல முடியாது என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அண்ணா இது வந்து நம்மளுடைய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் கட்சி அமைக்கலாம் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி ஆரம்பித்து பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு அவர்கள் அரசியல் ஒரு தளமாக இருக்கிறது நம்ம நாட்டில் அப்படி வருபவர்களை நாங்கள் வரவேற்று அரசியல் நகர்வுகள்லாம் எப்படி இருக்குது விஜய் அரசியல் நகர்வுகள் இது வந்து நான் ஜோசியம் சொல்ல முடியாது இன்னைக்கு தான் ஒரு கட்சி கட்சி கூடிய ஆரம்பிச்சிருக்கிறார் கட்சி கூடிய வெளியிட்டிருக்கிறார் அவர் இன்னும் பொதுமக்கள்கிட்ட இருந்து வழியில் வரும்பொழுது தான் அவரை பற்றி இன்றைக்கு வந்திருக்கிறார் அவர்களை வரவேற்போம் அந்த வரவேற்பதில் வந்து அண்ணா இருக்காங்க எம்ஜிஆர் இருக்காங்க இது வந்து எது எது மாதிரியான அண்ணா ஒரு கட்சி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் அது கூட அவர் விஜய் அவர்கள் அண்ணா அவர்களை வைத்திருக்கலாம் எம்ஜிஆர் அவர்களை வைத்திருக்கலாம் அது அவருடைய கட்சிகளினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் ஒருங்கிணைந்த ஒரு சொல்லி முடிவெடுப்போம் எல்லாருமே அதே தானே முன்னெடுத்த உத்தரமேரூர் வட்டம் பெருநகர் ஊராட்சிகள் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் எண்பத்தி ஒரு லட்சத்து பத்தொன்பது ஆயிரம் மதிப்பீட்டில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பணி உத்தரவு ஆணையினை கிராமப்புற பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மானாம்பதி விசூர் மானாம்பதி கண்டிகை இளநகர் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பெருநகர் ஊராட்சியில் நடைபெற்றது முகாமில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் மற்றும் பதினைந்து துறைகளை சார்ந்த அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்றனர் அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை பட்டா மாறுதல் புதிய ரேஷன் அட்டை புதுப்பித்தல் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் புதிய மின் இணைப்பு கலைஞரின் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை அளித்த நானூறு பயனாளிகளுக்கு உடனடி தீர்வு கண்டனர் மேலும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பதினோரு மகளிர் குழுக்களுக்கு சிறு வணிக கடன்கள் பெறுவதற்கு ரூபாய் நான்கு லட்சத்து பதினைந்தாயிரத்திற்கான காசோலைகளை வழங்கினர் இதனையடுத்து கலைஞரின் கனவு இல்ல கீழ் இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு எண்பத்தி ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கான பணி உத்தரவு ஆணைகளுடன் காசோலை வழங்கினார் முகாமில் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லோகநாதன் பானுமதி வட்டாட்சியர் தேர்மொழி திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள கவுரி வடிவேலு உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்தியாவில் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் என்று கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னை முடிச்சோரில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நாளை ஒட்டி கட்டுமான தொழிலாளர்களுடன் காங்கிரஸ் கட்சியினர் கலந்துரை அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களோடு சமபந்தி உணவு அருந்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளர் ரூபி மனோகரன் மாநில செயலாளர் கமலிகா காமராஜர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு சமப்பந்தி விருந்து வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது நடிகர் விஜய் அரசியல் வருகையால் இந்தியா கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்றும் இந்தியாவில் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் என்றும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் கே வி தங்கபாலு துணைத் தலைவர் காமராஜர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சிதைந்து சேதாரமாக இருக்கிற கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு எந்தவித பாதிப்பும் வராது இரண்டாவது மாண்பு முதலமைச்சர் இந்த மூன்று ஆண்டுகள் மக்களுக்கு செய்த திட்டங்கள் மக்களிடம் பேசும் அதுதான் வருகின்ற தேர்தலில் பேசப்படுகின்ற பொருளாக இருக்க போகிறது சொன்ன திட்டங்களை நிறைவேற்றியது சொல்லாத திட்டங்களையும் தொடர்ந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு திட்டங்களை அறிவிப்பு செய்வது இதையெல்லாம் மக்களிடம் வரவேற்பு பெற்றிருக்கு அவருடைய அவரு வெற்றியடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் கருத்தின் வாழ்த்துக்கள் கோவில்பட்டியில் தீயணைப்புத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை குறித்து கிராம மக்களுக்கு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பாண்டமங்கலம் பஞ்சாயத்திற்குட்பட்ட கம்மாயில் தீயணைப்புத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை குறித்து கிராம மக்களுக்கு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாண்டமங்கலம் பஞ்சாயத்து தலைவி கவிதா அன்புராஜ் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் கோவில்பட்டி தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் சுந்தர்ராஜ் மற்றும் தீயணைப்புத்துறையினர் கலந்து கொண்டு வடகிழக்கு பருவமழையில் நிறைந்துள்ள குளம் ஏரி கம்மாய்களில் கிராமப்புற மக்கள் குளிக்கும்போது ஏற்படும் விபத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து செய்முறை விளக்கங்களை அளித்தனர் மேலும் வீட்டில் பெண்கள் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்துவது குறித்தும் விபத்தை தடுப்பது குறித்தும் செயல்முறை விளக்கம் அளித்தனர் இதில் தீயணைப்பு வீரர்கள் முத்துராஜ் மாரியப்பன் தங்கமாரியப்பன் பாலமுருகன் அருள்ஜோதி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் செண்பகமூர்த்தி உள்ளிட்ட கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை ஆழ்வார் ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிர்களை காப்பாற்றிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த செவிலியர் சபீனாவிற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் துணைத் தலைவர்கள் மௌரியா தங்கவேலு மற்றும் நிர்வாகக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பேரிடரில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட வர்களை மீட்பதற்காக விரைந்து செயல்பட்ட கேரள மாநில அரசு மத்திய பேரிடர் மீட்புக் குழுவினர் தன்னார்வலர்கள் மருத்துவ மற்றும் முன்கள பணியாளர்கள் குறிப்பாக தன்னுடைய துணிச்சலுடன் செயல்பட்டு பல உயிர்களை காப்பாற்றிய தமிழ்நாட்டை சேர்ந்த செவிலியர் சபீனாவை மக்கள் நீதி மையம் கட்சியின் குழு மற்றும் செயற்குழு மனதார பாராட்டியது கூட்டத்தில் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே தெரிவிக்கையில் வத்தலகுண்டுவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டும் பணியை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பரமேஸ்வரி முருகன் பார்வையிட்டார் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தற்போதைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு பின்புறம் ரூபாய் ஐந்து கோடி நிதியில் புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது அப்பணிகளை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பரமேஸ்வரி முருகன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உதயகுமார் முனியாண்டி ஆகியோர் பார்வையிட்டனர் அப்போது உதவி பொறியாளர்கள் டெல்லி ராஜா ராஜேஸ்வரி ஒன்றிய கவுன்சிலர்கள் விஜயகர் சக்திவேல் அருவி பிச்சை கட்டிட ஒப்பந்ததாரர் குபேந்திரன் மேற்பார்வையாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் இப்பணி நிறைவடைந்தால் அலுவலக ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விரிவான பல வசதிகள் அடங்கிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது காட்டுமன்னார் கோயிலில் ரோட்டரி சங்கம் சார்பில் பள்ளி மாணவிகள் பங்கேற்ற பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சார பேரணி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ரோட்டரி சங்கம் மற்றும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது பேரணிக்கு ரோட்டரி சங்க தலைவர் நாச்சியா ஜுவல்லரி ஜாகிர் உசேன் தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை தொடக்கி வைத்தார் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் முன்னிலை வகித்தார் பேரணியில் பிளாஸ்டிக் பொருட்களின் தீமைகள் குறித்து எழுதப்பட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவிகள் கையில் ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பேரணியில் ரோட்டரி சங்க செயலாளர் நிசார் அகமது முன்னாள் தலைவர்கள் அபிஷேகா வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சந்திராயன் த்ரீ விண்கலம் லேண்ட் ரோவர் நிலவில் இறங்கியதை கோவையில் செயல்படும் சுகுணாருப்பி பள்ளி மாணவர்கள் தத்துவோப மாடலில் காட்சிப்படுத்தி அசத்தியுள்ளனர் இஸ்ரோவில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் நிலவை ஆய்வு செய்வதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய சந்திராயின் மூன்று விண்கலத்தை கடந்த ஆண்டு நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற புதிய சரித்திரத்தை இந்தியா சாதனை படைத்தது இந்நிலையில் ருகுணா ரிப்பி பள்ளியின் நிறுவனர் வெங்கடேசலு நாயுடு பிறந்த நாள் நினைவாக கோவையில் அவினியா என்ற கண்காட்சி காந்திபுரம் பகுதியில் உள்ள சுகுணா ரிப்பி பள்ளியில் நடைபெற்றது கண்காட்சியை கேஜிஐ எஸ் எல் நிறுவனர் அசோக் பக்தவச்சலம் துவக்கி

சுகுனாருப்பி பள்ளியிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து இந்த லேண்டர் ரோவர் இது ரெண்டுமே நாங்கள் செஞ்ச டீம் நாங்கள் தான் ஸோ இது வ இது செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒன்றரை மாதம் ஆச்சு இது ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட் எதுனா பார்த்தீங்கன்னா ரோவர் ரோவர் தான் டிஃபிகல்ட்டான பார்ட் இதுலையே இதில் வந்து அடினோ மெகான்னு ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருந்துச்சு நாலு வீலுமே ஒவ்வொரு தனித்தனி திரும்ப வைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நான் டைம் எடுத்துச்சு பட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் பட் அது நல்லா கிளியர் பண்ணி நல்லா ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் கேமரா வந்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து போர்டு வந்து கொஞ்சம் ஆச்சு ஸோ அதையும் நாங்கள் டைம் மேனேஜ் பண்ணி பண்ணிவிட்டோம் ரெடி பண்ணிட்டோம் அது பண்ண நல்லா க்ளியராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மாடல் என்ன பார்த்தீங்கன்னா லேண்டர் வந்து ஸ்பேஸுக்கு போகும் ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்கேருந்து ப்ராசஸ்லாம் எல்லாம் முடிச்சு மாதத்தில் லேண்ட் ஆகும் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ரோவர் வெளியே வரும் ரோவர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்டோட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணும் அந்த சென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் இதை வந்து நம்ம ரிசர்ச்சுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் புதுச்சேரி காலாபட்டு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சிறையில் கைதிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் பெருகி வரும் குற்ற சம்பவங்கள் காரணமாக சிறையில் உள்ள கைதிகளை அடைப்பதற்கு போதுமான இடவசதி ஏற்படுத்த வேண்டும் குற்றத்திற்கு ஏற்ப கைதிகளை தனித்தனியாக அடைக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது இந்நிலையில் புதுச்சேரி காலாபட்டு மத்திய சிறையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார் அப்போது சிறை கைதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய இடவசதி உள்ளதா என்றும் கொலை குற்றவாளிகள் குண்டாஸ் தொடர் குற்றவாளிகள் மூன்றாம் பாலினத்தவர் மற்றும் இளம் குற்றவாளிகள் போன்றோரை அடைக்க தனிப்பகுதி உள்ளதா என்றும் கைதிகளுக்கு ஏற்ப ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனரா என்பது குறித்து ஆய்வு செய்தார் அதன் பின்னர் மரக்கன்றுகள் நட்டு வைத்து கைதிகளிடம் கலந்துரையாடினார் ஆய்வின் போது துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வட்டாட்சியர் ஜோதிமணி ராகேஷ் கண்ணா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் கலந்து கொண்டு அதிமுக தொண்டர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டையை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பழையசீவரம் வாரணவாசி உள்ளிட்ட ஊராட்சிகளில் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான நாகராஜன் ஏற்பாட்டில் அதிமுக தொண்டர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் கலந்து கொண்டு அதிமுக தொண்டர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் பழைய சீவரம் சந்திரகுமார் உள்ளாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் உஷா தெய்வசிகாமணி வேம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சரளகுமரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பல்லடம் அருகே நாச்சிப்பாளையத்தில் ஏழு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் கர்சிலையை ஏற்றிச் சென்ற வேன் தலைகீழாக கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் படுகாயமடைந்த நான்கு பேர் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு புதியதாக ஆஞ்சநேயர் கற்சிலை செய்வதற்காக திருப்பூர் மாவட்ட திருமுருகன் பூண்டியில் உள்ள சிற்பக்கலை கூடத்தில் ஆர்டர்கள் கொடுக்கப்பட்டதன் பேரில் புதியதாக வடிவமைக்கப்பட்ட ஏழு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் கர்சிலையை வேன் மூலம் புதுக்கோட்டைக்கு கொண்டு சென்றனர் இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நாச்சிப்பாளையத்தில் ஆஞ்சநேயர் கற்சிலை கொண்டு சென்ற வேன் தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் படுகாயமடை நான்கு பேர் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்தில் ஆஞ்சநேயர் கல் சிலை இரண்டாக உடைந்தது விபத்து குறித்து அவிநாசிப்பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகள் சிலவற்றை தற்போது காணலாம் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே திருமலை அகரம் கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய அம்மன் ஸ்ரீ அக்னிவீரன் வீரன் திருக்கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவின் முன்னதாக யாகசாலையில் விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர் இதில் திருமலை அகரம் கிராமத்தின் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டு பெரிய அம்மனை வழிபட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மாசுபட அம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத ஆறாம் வெள்ளியை முன்னிட்டு ஆயிரத்தெட்டு பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காமாட்சியம்மன் பேட்டை பகுதியில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் திருக்கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பம்பை இசையுடன் மேலதாள வாத்தியங்கள் முழங்கவும் ராட்சத குடைகளுடன் பூந்தேர் சிலம்பாட்டத்துடன் ஆயிரத்தெட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது இதில் விரதமிருந்த பெண்கள் செவ்வாடை அணிந்து கொண்டு தலையில் பால் குடங்களை சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தேவி மாசுபட அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர் விழாவில் கமிட்டி தலைவர் தயாளன் செயலாளர் மாதவன் நகர்மன்ற உறுப்பினர் தண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் பல்லாங்கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் முன்னதாக உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டியும் சிவாச்சாரியர்கள் சிறப்பு யாகம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஒற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர் அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர் விழாவில் கோவில் செயல் அலுவலர் முருகையன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு முத்துமாரியம்மனை வழிபட்டனர் நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்துள்ள உத்திரங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்றது யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர் அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தளித்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீவரத ராஜபெருமாள் மற்றும் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேட்டை பட்டேல் திருவில் ஸ்ரீ பாலமுருகன் அன்னதான குடத்தின் திறப்பு விழா மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது விழாவில் முன்னதாக சித்தி விநாயகர் திருக்கோயிலில் விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் விநாயக பெருமான் அமர்த்தப்பட்டு வீதி உலா நடைபெற்றது விழாவிற்கு நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்கொடு மூர்த்தி தலைமை தாங்கினார் விநாயகர் தேரோட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் தொடங்கி வைத்தார் திருமண வைபவத்திற்காக தொடங்கித்தார் பொது ஊர்வலமாக ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்திற்கு கொண்டு வந்தனர் அதன் பின்னர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியை நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி உட்பட பலர் கலந்து கொண்டனர் சாமிதோப்பில் ஐயா வைகுண்ட சுவாமி தலைமை பதியில் பதினோரு நாட்கள் நடைபெறும் விழாவை முன்னிட்டு ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருக்கொடியை பால பிரஜாதிபதி ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பகல் பன்னிரண்டு மணிக்கு வடக்கு வாசலில் அன்னதர்மம் நடைபெற்றது இதனையடுத்து இரவு ஏழு மணிக்கு ஐயா தொட்டில் வாகனத்தில் பவனி வந்தார் எட்டாம் நாள் விழாவில் ஐயா வைகுண்ட சுவாமி வெள்ளை குதிரை வாகனத்தில் எழுந்தருளி முத்திரை கிணற்றங்கரையில் களி வேட்டையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒன்பதாம் நாள் திருவிழாவில் அனுமன் வாகனத்திலும் பத்தாம் நாள் திருவிழாவில் இந்திர வாகனத்திலும் ஐயா பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது பதினோராம் நாள் திருவிழாவில் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது அன்றிரவு ரிஷப வாகனத்தில் ஐயா திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது திருவிழா நாட்களில் தினமும் காலை மாலையில் பணிபிடையும் மதிய படிப்பும் இரவு வாகன பவனியும் அன்னதானமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது இன்று துவங்கிய கொடியேற்று விழாவில் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் மழை இல்லாமல் விளைச்சலின்றி பஞ்சம் ஏற்பட்ட நிலையில் இவ்வாலயத்தில் இறைவனிடம் முறையிட்டனர் மக்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக சிவபெருமான் ஏற்கலப்பை ஏந்தி வந்து விதை தெளித்து விவசாயம் செய்ததாக புராணங்களில் உள்ளது அதனை நினைவில் கொள்ளும் விதமாக ஆண்டுதோறும் விதைத்தளி உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு விதைத்தளி உற்சவம் ஏகாதச ருத்ரஹோம் துவங்கியது ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி நாகராஜ கணபதி சன்னதியில் விதை நெல்லை வைத்து பூஜித்த பின்னர் ஆலய நந்தவனத்தில் விதைத்தலை உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் மா கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விருப்பாட்சியம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் முன்னதாக கோயில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பட்டு வஸ்திரங்கள் நவதானிய வகைகள் மூலிகைப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் பழ வகைகள் உள்ளிட்ட தட்டுகள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதன் பின்னர் சிவாச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர் அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை திளைத்தனர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அம்மனை வழிபட்டனர் இதில் கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இயற்கையான மரக்குள் கிழங்கு மாவு பேப்பர் ஆகியவற்றின் மூலம் மீன்களுக்கு இரையாகும் நிலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவாறு ராமநாதபுரம் மாவட்ட இந்து முன்னணியின் சார்பில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் ஐநூறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ளது ஒன்பதாம் தேதி ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் திருப்புல்லாணி பரமக்குடி தொட்டி ஆர் எஸ் மங்கலம் போன்ற ஊர்களில் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்படும் என்பதை இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி தெரிவித்தார் இங்கே ரகுநாதபுரத்தில் விநாயகர் சிலைகள் தயார் பண்ணி விற்பனைகள் துவங்கி போய்கிட்டு இருக்கு இந்த விநாயகர் சிலைகள் இயற்கையாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த அளவில் மரவள்ளி கிழங்கு பேப்பர் கூழ் மர துகள்கள் இவர்களை வச்சு செய்யக்கூடிய இயற்கையாக இயற்கையான சுற்றுச்சூழல் உகந்த இந்த விநாயகர் சிலையை தயார் பண்ணியிருக்கோம் இந்த விநாயகர் சிலையில் நீர்நிலையில் கரைச்சோம்னா மீன்களுக்கு உணவாகக்கூடிய அளவில் அந்த விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டு இருக்கிறது வருகின்ற எட்டாம் தேதி ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சி மடம் பரமக்குடி ஆகிய ஊர்களில் ஊர்வலமும் ஒம்பதாம் தேதி ராமநாதபுரம் ஏர்வாடி திருப்புல்லி தேவிப்பட்டினம் ஆகிய ஊர்களில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமும் மிக பிரம்மாண்டமான அளவில் நடக்க இருக்குது இந்துக்களின் ஒற்றுமை திருவிழாவாக வெற்றி விழாவாக இந்த விநாயகர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அடுத்த மூரக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் நூதன ஆலய அதிர்ஷ்ட பந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் முன்னதாக யாகசாலை அமைக்கப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம் நவக்கிரக பூஜை கோ பூஜை ஹோமம் தன பூஜை சங்கல்பம் யாகம் ஆயிரத்தி எட்டு கலச பூஜை என மூன்று நாட்களும் மூன்று கால பூஜைகள் நடைபெற்றது கலச பூஜையுடன் நூற்றி எட்டு மூலிகைகள் மூலம் யாகம் வளர்த்தப்பட்ட பூர்ணகாதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர் அதனைத் தொடர்ந்து தனித்தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விநாயகர் வள்ளி தெய்வானை முருகன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மனை வழிபட்டனர் மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள் சிறப்பாக செயலாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாலியல் வழக்கில் கைதான சிவராமன் மரணத்தில் தங்களுக்கு சந்தேகமில்லை நாம் தமிழர் சீமான் பேட்டி மகாராஷ்டிரத்தில் இளம் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிப்பு தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் கண்டனம் திரிபுரா மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்பணமாக ரூபாய் நாற்பது கோடியை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜம் செய்திகள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளைக்கான ஜம் லைவ் டாட் என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்